यो एसी उल्टा दिया सुपर करा सर वांग मिस्टर जयप्रकाश ना चार्ज எடுத்துக்கிட்டப்ப நீங்க சஸ்பெண்ட்ல இருந்திருக்கீங்க அதுக்கு இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க நான் நேரடியாவே கேக்குறேன் வாட் எவர் தி ரீசன் சார் அதிகாரிகளுக்கு ஆமாசாமி போட்டு மந்திரி கிட்ட மாமா வேலை பாக்குறவங்கள சார் இந்த ஜெயப்பிரகாஷ் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் யார் கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு ஹை ஆபீசர்ட்ட இப்படியா பேசுறது சார் உங்க நேர்மையும் கடமையும் நீங்க எப்ப சார் கத்துக்கிட்டீங்க இந்த காகி சட்டியை போட்ட பிறகு தான் சார் ஆனா நான் அத கருவுல இருக்கும்போதே கத்துக்கிட்டவன் என்னுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவருடைய ரத்தம்தான் என்னுடைய உடம்பல ஓடுது இந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் போடும்போது யோசிச்சேன் ஆனா போட்டதுக்கு அப்புறம் நேசிச்சேன் சார் நாம பப்ளிக் சர்வன்ட் சார் மக்களுக்காக மட்டும்தான் சார் நாம உழைக்கணும் குற்றவாளிகளுக்கு துளை போக கூடாது மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக ஹோல் டிபார்ட்மெண்டே ஏன் தப்பா பேசுறீங்க ஓகே சார் நான் என்ன தப்பு செஞ்சேன் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா பிளாக் டாட்ஸ் சஸ்பெண்ட் இது ஒரு அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ எனக்கு கொடுக்கல ஒரு பொறம்போக்கு போலீஸ் ஆமியார் வாங்கி கொடுத்தான் ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய கடமையை யாருக்கும் பயப்படாம செய்யணும்னு நினைக்கிறேன் சார் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது உண்மையா வாழ்ந்து பாருங்க பயம் போயிடும் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்க எனக்குள்ள இருக்கிற அதே பிடிவாதமும் வைராக்கியமும் உங்களுக்கும் இருக்கு என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் என் மேலதிகாரிகளை எதிர்த்து பேசியிருக்கேன் பல தண்ணி இல்லாத காட்டையும் பார்த்துருக்கேன் நிறைய சஸ்பெண்ட் ஆர்டர்களையும் வாங்கியிருக்கேன் அப்படி இருந்தும் இந்த போலீஸ் வேலை எனக்கு போர் அடிக்கல சாதாரண போலீஸ் அதிகாரியா இருந்தேனா இன்னைக்கு சிட்டி கமிஷனராகவே வந்திருக்கேன் ஒரு போலீஸ்கார பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் இப்படி உட்காரும்போது தனக்குள்ள அவன் நினைச்சு சந்தோஷப்படுறது அவன் வாங்கின அவார்டோ ரிவார்டோ இல்லை கடந்த காலத்தில் அவன் செஞ்ச சேவைகள் மட்டும்தான் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன் தேங்க்யூ சார் அந்த சாமியார்களை பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு சார் வித் யுவர் பர்மிஷன் சார் ஓகே புரிசி வாங்க தம்பிங்களா வீராஜ் இருக்காங்களா அம்மா பூஜையில இருக்காங்க நாங்க வந்து கூட சொல்லுங்க எல்லாரும் எழுந்து தியான மையத்துக்கு செல்லுங்கள் சரியா ஐயோ ஏய் எட்ரி காலமுக்கு ஏய் தீர்த்தம் எல்லாம் ரெடியா இருக்கா ரெடியா இருக்குமா எப்படி மாட்டுவாளோ
நீ நல்லா அமிக்கி தொலைய அம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவ வந்திருக்காமா? வர சொல்லு. சரிம்மா. ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள். இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஓர் ஆண் நிற்கவும். எலி பிடிச்சிட்டிருக்கியா? இங்க வந்து கேட்டா எப்படி? ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்பினா. அதுக்கு அப்புறமா தான் அவளை காணோம். அவளை காணோன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் நூத்து கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா?